நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கல்ல, அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமிலிஸ் ரெஸ்டாரண்டே இல்ல. அன்பான நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான வீட் பூரி செய்ய போறோம். பாருங்க, ரொம்பவே பிளஃபியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கிறோம். ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம், இதுவே போதுமானதா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு பிணைய ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு பிணைங்க. தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டா நம்ம வந்துட்டு மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பிணைங்க. நம்ம பிசைய பிசைய தான் மாவு நல்லா பதமா கிடைக்கும். நம்ம பிணைஞ்சாச்சு. நம்ம இதை ஊற வைக்க போறது இல்ல, பூரியை பொறுத்தவரையிலும் ஊற வைக்க கூடாது. சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்ட போறோம். தின்னாவும் இல்லாம திக்காவும் இல்லாம மீடியமா இருக்கணும் பூரிக்கு. பாருங்க, நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டிக்கிறோம். அழகா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, உருட்டி எடுத்தாச்சு. நம்ம உணர விடக்கூடாது, உடனே நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல நம்ம பூரி போடணும். பூரி மேல நல்ல ப்ரெஷர் கொடுங்க. நம்ம ப்ரெஷர் கொடுக்க தான் அது பஃபியா வரும். பூரிக்கு மேல நம்ம எண்ணெய ஊத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்ட 2-3 மினிட்ஸ்ல பூரி ரெடி ஆகிடும். நல்லா திருப்பி விட்டுடுங்க. பாருங்க, நல்லா பஃபியா இருக்கு. பாருங்க, எண்ணெய் அதிகமா குடிக்கல. நம்ம ஒவ்வொரு பூரியா போட்டுக்கலாம். மாவு நம்ம பிடிக்கும் போது லூஸா இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் அதிகமா குடிக்கும். நம்ம மாவு டைட்டா பிணையணும். நம்ம பூரிய உருளைக்கிழங்கு மசாலாவோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம நான் வெஜ் ரெசிபிஸோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். லைக் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இதோட சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரலும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய வீட் பூரி இஸ் ரெடி. வாவ், ரொம்பவே பஃபியா இருக்கு இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறங்க.
நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.